रिक्शा வருமா? ரிக்ஷா தானா வராது, நான் சேர்ந்து வந்தா தான் வரும். ரிக்ஷா ஓட்டற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? நீ மட்டும் என்ன ஏரோப்ளேனுக்கு டிக்கெட் எடுத்துட்டு இங்க வந்த? பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க? சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா? என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸா? நம்ம வண்டில மூணு குவாலிட்டி இருக்கு. டாப் கழட்டினா தேர்ட் கிளாஸ், டாப் போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட் அப்படியே திருப்பி போட்டு பேன போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹே, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். ஆ உட்கார். அப்பா அம்மா எங்க போறே? சேலத்துக்கு போ. என்னது சேலத்துக்கு ரிக்ஷாலயே போற? பின்ன என்ன போகும்போதே எங்க போறேன்னு எல்லாரும் அப்படி தானயா கேக்குறீங்க? ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற, நான் எங்க போறேன்னு கேட்டோம் வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்பே சொல்ற. பீச்சுக்கு போ. டோ ரிக்ஷா விழுந்து முடிக்காத விடுப்பா. அடேங்க அப்பா, ஒரு சின்ன மலையவே உட்கார வச்சு கால் கூட எடுக்க முடியலடா சாமி. டேய் ரிக்ஷா வராதுன்னு இறங்கி போ. என்னது இறங்கி போறதா? முத முத சவாரி ஏறி இருக்கற நான் இறங்கணும்னா நீ கேட்டல 20 ரூபாய், அதுக்கு மேல 5 ரூபாய் கொடுத்தா தான் இறங்குவேன். அதுக்கு மேல நான் 10 ரூபாய் தரறேன். நீ இறங்கி போயிரறா சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம். அவன் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கறானுங்க. போய் யோசிக்கறானுங்க. உன்ன லாரி பஸ்ல இல்ல ஈஸியா ஏத்தலாமேமா? எப்படி? நீ கீழ படுத்துட்டு உன் மேல லாரி பஸ் ஏத்து. अबिया நீ ஒத்துழைச்சா தாராளமா கிடைக்கு. யோ, வீடு கிடைக்கிற அப்படி தான் நான் என்ன வேணாலும் செய்யிறதுக்கு தயார். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பொறுத்திருந்து பார் மகனே. வணக்கம். உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கே. தோடில எது வரதா என்ன சார்? வாடகை கரெக்டா கொடுப்பேன். இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு குடுத்தனும் வரப்படாது. குடும்பம் இருக்கணும். சம்சாரம் இருக்குதா? வண்டி இருக்கு சார். பாயா வீட்டுக்கார கூப்பிடுறான். யா இறியா ரெண்டு வாளி வலிச்சிட்டு வர்றேன். ஆடா அப்புறம் வலிக்கலாம். வீட்டுக்கார என்ன சொல்றான்? வீட்டுக்காருக்கு ஒரு பாப்பா இருக்குதான். பாப்பாவா? ஐயா லங்கிடிச்சு இல்லையா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். என்ன ஓ நெத்தியில பட்ட இது முகத்துல படுதா? கலபுத்ரமுனா இரு பூமா, நான் ராஜா. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இவங்க முகத்துல எப்பவுமே படுதா தொங்குமா? முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அப்புறம் அழகு என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. ஏன் அம்மா ஊதுறாங்க? அது அவளு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம். அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்கவாய்ப்பு. நானே என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க. இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது? அட புது கல்யாணம் பாருங்க, எனக்கு பொண்டாட்டினா ஒரு பெரிய அம்மா. பாத்தியா, அக்காவுக்கு மேல எவ்வளவு பாசம். பல்லியே சொல்லிடுச்சு, நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. உள்ள போலாம். இந்த பக்கம் நல்லா இருங்க. அப்ப நான் பாத்து வா. போங்க. அப்பா வாமா, நாம குடிக்கணும். இல்ல, குளிச்சு மூணு நாள் ஆச்சுல. என்ன பெட்டி? புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரிய நாளைக்கு வச்சுக்க. ₹4 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 ₹
நாலு ரூபாய் பத்து ரூபாய் நாலு ரூபாய் பத்து ரூபாய் வாடி சீக்கிரம் போய் படம் ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த டுபாகர் வேலை எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காத கண்ணு இந்த டகல் வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது என்ன ஓசில பிரயாணமா காசடு என்னது காசு கேட்டா டிக்கெட் கொடுத்துட்டு போற அந்த ரெண்டு டிக்கெட்டையும் வித்து காசு எடுத்துக்க இத வித்து நான் காசு எடுக்க முடியாது இத வித்து நான் போலீஸ்கார எலும்படுத்துருவான் பெரிய டல்கிட்ட போவா இருப்பா போல் இருக்க ஒரு டிக்கெட் இருக்கா இல்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட் இல்லம்மா இது யார்கிட்ட கொண்டு போய் நான் விப்பேன் டிக்கெட் இருக்காங்க அல்மா அக்கா மாமே ஒரு நாள் மல்லிகப்பு கொடுத்த ஹேய் அக்கா ஹேய் படம் பார்க்க வந்தீங்களா இல்ல இந்த தியேட்டர் வேலைய கூக்குற சொன்னாங்க வாங்கி ஒரு கையில தூக்கிட்டு போறான்னு வந்தேன் அடி போடி படம் பார்க்க தான் வந்தேன் நீ வெயிட் பண்ற பார்த்தா உனக்கு டிக்கெட் இல்லன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா எக்ஸ்ட்ரா ஏங்கட்ட ஒரு டிக்கெட் இருக்கு ஐயோ ஆமா நீங்க தனியா வந்திருக்கீங்க ஆமா அவர் வரலையா எவரு உங்க வீட்டுக்காரர் அவங்க நடக்கற துப்பாக்கர் அவங்க கூட இருந்தா ஒரு படம் கூட நான் பார்க்க முடியல என்னக்கா வீட்டுக்காரர் அவன் என்னன்னு சொல்றீங்க அடி போடி பைத்தி அடி வாடி பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே என்ன பாடா பாடுத்து வெடி மயிலே மயிலே என்னடா பாக்குற பொண்ணு பாத்து இல்லையா ஐயோ அக்கா படத்துக்க வந்தீங்க பாரு புருசுரு பூரா இங்கே துரத்து விட்டு படத்துக்கு வந்து பாருங்க இதுதான் நம்ம சீட்டு உட்காரு போயிட்டு வர சினிமாக்கு போனப்பா சினிமாவுக்கு என்ன தைரியம் இருந்தா நீ தனியா போயிட்டு வரவ தனியா இல்லப்பா பக்கத்து வீட்டு அக்கா கூட போனே பக்கத்து வீட்டு அக்கா ஆமாப்பா அந்த அக்கா என் பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்ல கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லையா என்ன சொல்ற காமெடி சீன் வந்தா தொடைய தட்டுறாங்க காதல் சீன் வந்தா கண்ணை தக்கிறாங்க அவங்க கை பொம்பளை கை மாதிரியே இல்லப்பா ஆம்பளை கை மாதிரி மொரட்டு தனமா இருந்தது படம் ஃபுல்லா ஒரே சேஷ்டை தான் எனக்கு என்னமோ ரெண்டு பேர் பேர்லயும் சந்தேகமாவே இருக்கு இது வரைக்கும் கொல்லப்புறத்துல புடவையோ பாவாடியோ ஜாக்கெட்டோ காஞ்சது இல்ல வெறும் லுங்கியும் ஜட்டியும் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல எந்த பொண்ணு ஒரே படுதாவ மாட்டிக்கிட்டு வெளியே போக மாட்டா அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது கிழிச்சிடுறேன்
நான் பார்க்கல பாத்துட்டா பாத்துட்டா யார் பாத்துட்டா வீட்டுக்காரர் பாத்துட்டா யார் பாத்துட்டா நம்ம ரெண்டு பேரும் கட்டி புடிச்சத பாத்துட்டா ஐயோ பார்க்கல 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 ஐயா வீட்டு வாடகை விட்டு புருஷன் முன்னாடி கட்டி புடிக்கிறத எட்டினேன்னு பார்க்கற நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன மன்னிச்சிடுங்க நீ உண்மையிலேயே புருஷன் முஞ்சாதி தானான்னு சந்தேகப்பட்டுட்டா சந்தேகப்பட்டுட்டா சந்தேகமே இல்ல நீங்க புருஷன் பொண்டாட்டியே தான் என்ன விட்டுருங்க அந்த பொண்ணோட சினிமாக்கு போனா சரி கைய கால வச்சு சும்மா இருக்கலாம்ல எப்படி கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கிறது 50 பொண்ணுங்க கிழங்கு மாதிரி தலதான்னு உட்கார்ந்து இருந்தாங்க பின்னால பூ வேற வச்சிருந்தாங்க பாசன மூக்கு தொலைச்சது அப்படி லேசா கிள்ள அதவன் சொல்லிட்ட பண்ணா மாசில படி தப்பிச்சோம் இல்லாட்டி மானமே போயிருக்கு இந்த வீடுதான் இந்த வீட்டுக்காரன் தான் நாடக துணியா வாடகைக்கு வாங்கினானா ஆமா யோ பெரிய மனுஷா வாயா வழியில நான் இல்லாத நேரத்துல என் கடைக்கு வந்து என் பையன் கிட்ட பொம்பளை வேஷம் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கானே அவன் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எது வாடக துணியா நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் டூப்ளிகேட் பாத்தியா இருக்குமோன்னு டூயேட் பாதியே டவுட்டை கிளியர் பண்ணிட்டானு விஷயமே புரியுது ஒரு பொண்ணை விட்டு பர்ஸ் அடிக்க சொல்றது மாட்டினா பங்கு போட்டுக்கிறது மாட்டிக்கிட்ட சண்டை போடுறது என்ன சரி கோர்ட்டுக்கு போக விட போறது இல்ல கோர்ட்டுக்கு தானே போலாம் இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ராஜா இத நம்பாத இது பெரிய டுபா கோரி சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வைக்கிற கேஸ் இது என் சைக்கிள் ரிக்ஷா லாரி குந்திக்கினு காசு கேட்டா டிக்கெட்டை கொடுத்து டகாட்டி வர காட்டி ஓடிச்சு போயிடு யோ அதான் முடியாது நான் கோர்ட் சினிமால தான் பாத்துர்க்கேன் நேர்ல பார்த்தல நான் போய் தான் தீர்வேன் யோ இப்போ இதுக்கு என்ன அவசரம் எவனால வக்கீல் நம்ம சவாரிக்கு வரும்போது கோர்ட்ட பாத்துட்டு போறோம் முடியாது நான் போவையா நான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தர மாட்டேமா வா காட்டி தாயிரங்களா உங்களுக்கு எல்லாம் பஸ் காசு வேணா கார் ரெட்ல வச்சிட்டு போக வேண்டியதானே பர்ஸ் எடுத்துக்கடா வச்ச போறதாலயா போடா கங்கா 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 நீங்க இந்த சேகருங்களோட பர்ஸ திருடுனீங்களா சொல்லுங்க இவரோட பர்ஸ திருடுனீங்களா ஆமா இல்லை சாமியோ நீங்க சொல்ல வேண்டியது இங்க வந்து சொல்லுங்க சொல்ல கேடிக்கா நீ இருப்பா அட இருப்பா டேய் போடா வணக்கம் சார் நீதிபதி அவர்களே என் பெயர் ராஜா நான் ஒரு ரிக்ஷாக்காரன் நான் என்னுடைய சவாரியை முடித்துக் கொண்டு பொன்னுசாமி தேர்வின் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்த மணிப்பர்சை இந்த பெண்மணி எடுத்து உரியவரிடம் சேர்ப்பித்திருக்கிறார் ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த பெண்மணி தன்னுடைய மணிப்பர்சை பிக்பாய்ட் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அவரை குற்றவாளி கூண்டுக்கு இழுத்து வந்திருக்கிறார் மன்னித்துக் கொள்ளுங்கள் அழைத்து வந்திருக்கிறார் அந்த பர்சை திறந்ததா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இல்லை நீதிபதி அவர்களே இந்த பெண் போலீஸ் வேலையை அழைத்து வரும்போது விரட்டப்பட்டிருக்கிறாள் உருட்டப்பட்டிருக்கிறாள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்துதான் செய்யாத குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டிருக்கிறாள் நீதிபதி அவர்களே ஒரு அபலை பெண்ணை தண்டிப்பதற்கு முன்னால் அவருடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டுகிறேன் ஒரு பெண் இந்த அளவுக்கு நெடுநெடுவென்று வளர்வதற்கு அவள் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தண்ணீரை குளித்து தீயினால் சமைத்தல்லவா அவள் சாப்பிட்டிருக்க வேண்டும் இவ்வளவு அவள் எதற்காக செய்தார் தன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் தனக்கு ஒரு நல்ல கணவன் புருஷனாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பெண்மணி சமுதாயத்திலே போடும் வேஷங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தாய்க்கு மகளாக மகளுக்கு தாயாக சகோதரனுக்கு சகோதரியாக சகோதரிக்கும் சகோதரியாக ஒரு புருஷனுக்கு மனைவியாக இப்படியெல்லாம் கஷ்டப்படும் மாதர்குல மாணிக்கத்தை பூத்துக் கொழுங்கும் பூஞ்சோலையை திகட்டாத தேனமுதை தெல்லமுதை கள்ளமுதை குற்றவாளி என்று கூறுவதா நீதிபதி அவர்களே பத்து ரூபாய் வாங்கிட்டு போற கேசியா அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான் ஒரு பெண்ணின் கண்ணீர் பன்னீராக மாற வேண்டுமே ஒழிய வெண்ணீராக மாறக்கூடாது நீதிபதி அவர்களே ஆகவே தாங்கள் இருதலையுடன் பாராமல் ஒரு தலையாக யோசித்து மறுபரிசீலனை செய்து அந்த பெண்ணுக்கு புனர்வாழ்வு கிடைக்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன் அப்போதுதான் இந்த நாடே உங்களை பாராட்டும் சீராட்டும் தேரோட்டும் காரோட்டும் ஈரோட்டும் அவளுக்கு விடுதலை வெளியா
அம்மா எதுக்கு நீ அப்படி தம் கட்டி பேசுன? யோ, எனக்கு அந்த கூண்ட பார்த்தானே பராசக்தி கூண்டுகள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சியா? ஆ, கூண்ட பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா? புலி கூண்ட பார்த்தா மட்டும் ஏன் ஒதுங்கி போறீங்க? கைய கால உள்ள விட்டு புடி கட்டி பேச வேண்டியதானே? யோ, நான் இப்படி பேசலனா 20 நாளா அந்த பொண்ணை இழுத்து அடிச்சிருப்பாங்க. நான் இப்படி பேசினால தான் ஐயோ சாமி ஓ சவகாசமே வேண்டானே 25 நிமிஷத்துல அந்த பொண்ணை வெளிய அனுப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிந்தசாமி பெண்களின் விடுதலை என்பது வேலையா? அரை மணி நேரமா இதத்தான் உள்ள பேசி அங்க இருக்கிற பொறுப்பு எல்லாம் வீணடிச்ச. நான் ஒண்ண நம்பி வந்திருக்கேன். ஏன் போப்பி நீ வீணடிச்சிட்டியா? 20 சவாரி நான் போயிருப்பேன், அதை கெடுத்துட்டியா ஐயா? நீ எதுக்கு ஏன் வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்க? யோ, நான் தான் பர்ஸ் அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, ஏன்யா என்ன காப்பாத்துற? நீ திருடுனியா? எதுக்குமா? எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு சித்தப்பா, அவன் குடிக்கணுங்கிறதுக்காக என்ன 100 200 விக்க பார்த்தா. நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்து பாதுகாப்பான ஒரு இடம் வேணுமேனு எவனோ ஒருத்தன் ஜேப அடிச்சு ஜெயிலுக்கு போலன்னு பார்த்தா எங்க இருந்தோ வந்த நீ பேசியே என்ன கொன்னுட்ட. இப்ப நான் வீட்டுக்கு போல அவன் என்ன சும்மா விட மாட்டான். அப்புறம் நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா என்ன காப்பாத்துற நீ என்ன கூட்டிட்டு போயிட? ஐயோ, இதுக்குதான் ரொம்ப பேசாதீங்க ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? எது கிடைச்சாலும் சரி, நாங்கள் பொடி செய்வோம், நாங்கள் வந்தாடி பொடி செய்வோம். தம் கட்டி பேசுனீங்க, தாய் குழந்தை கிட்ட மாட்டிட்டீங்க. இவன் நான் எங்கேயா கூப்பிட்டு போறது? வீரன குழாய் காலியா தான் கிடக்குது, ஆள் கொண்டு எடுத்துக்குவோம். சரி உடுப்பா, நம்ம சத்திரத்துக்கே கூட்டிட்டு போவோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் அனாத, மூணாவது இவ, இனிமே வீட்டுக்காரன் சந்தேகமே பட மாட்டான். இவதான் உன் சம்சாரம். சும்மா ஒரு பேச்சுக்கு இவளோட அண்ணன்னா இந்த பாருமா, வீட்டுக்காரன் நீ தெரிஞ்சுக்காத மாதிரியே நடந்துக்காத. அவன் ஆளை பார்த்தாலே ஈஸியா நீ தெரிஞ்சுக்கலாம். தண்ணியில தவி போற வாத்து மாதிரியே இருப்பான். அவன் தான் வீட்டுக்காரன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நான் கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஒரு டுபாக்கூர் பார்த்தேன்னு. கேவலம் பொண்டாட்டி துணிய வாடகைக்கு எடுத்து அந்த வாடகையை கொடுக்க முடியாம தவிக்கிறானே, இவன் எப்படி வீட்டு வாடகையை கொடுக்க போறான்? இதுக்குதான் கண்ட கண்ட கழுதிகளை வீட்டுக்குள்ள வச்சா வெளியில இருந்து கண்ட கண்ட நாயங்க வந்து கத்திட்டு போகுங்கிறது வரட்டும். கையும் கண்ணியுமா பிடிக்கிற வந்துட்டான். நில்லுங்க, முதல்ல நீங்க புருஷன் கொஞ்சாட்டியதானு நான் பார்க்கணும். எப்படி முகத்தை திறந்து பார்க்கணும்? என் தங்கச்சி முகத்தை நீ திறந்து பாக்குறியா? யார் இவன்? அது என் தங்கச்சி, இது என் மச்சான். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறிய? வெறுங்கையோடியா வந்த? இந்த கையில சோரி சரி கூட வந்தா வீட்டுக்குள்ள விடுவியா? எங்க மச்சா சண்டை போட்டு நான் சமாளிச்சுக்கோயா? இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகணும்னா முதல்ல நான் முகத்தை பார்த்து இது ஆசாமியா இல்ல ஆசாமனான்னு தெரிஞ்சுக்கணும். ஐயோ, பாத்துட்டா பாத்துட்டா திறந்து பாத்துட்டா 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 ஐயோ பாத்துட்டா ஐயோ அம்மா பாத்துட்டா பாத்துட்டா ஓடாதேங்கோ ஐயா பாணிலேங்கோ பாத்துட்டா அம்மா பாருங்கம்மா பாத்துட்டாம்மா பாத்துட்டா. பாவி, எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா ஐயா ஐயா, நீ வேணா என் வீட்டுல தாராளமா தங்கிக்க, அதுக்காக கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்காத. நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப நாங்க பேவாடி குடும்பம் ஐயா. மறுபடியும் உங்க டிரஸ் நீங்களே கலட்டி கொடுத்து அமிச்சிருங்க. பூதேவி, அப்பனை பார்த்தே கை ஆட்டுறிய? ரோட்ல எவனாவது கேனா பைய பார்த்தான்னா அவனுக்குன்னு நினைச்சுக்குவான். போடி உள்ள. வீட்டுக்கு என்ன வாடகை? ஏ பாதி நீ கொடுக்க போறியா? ஏதோ தின்னமா திண்ணில படுத்துங்கிறமா இல்லாம ரொம்ப ஆடிட்டு நிக்கிறிய. லவுட்டு ஜாஸ்திடா அவளுக்கு. ராஜா, டிஃபன் சாப்பிடல வாங்க. எது டிஃபனா? நான் முதல்ல சமையல் பண்ணிருக்கேன்,
வந்து சாப்பிடுங்களே. பாரு நீ பண்ண டிஃபன் சாப்பிட்டு நான் தான் கிடைச்சனா இந்த ஜென்மத்தை கூட சாப்பிட்டு உயிரோட இருந்தா நான் சாப்பிடுறேன். இது டிஃபன் டெஸ்ட் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா ஒரு பூனை பெருச்சாளி எலி இதுகளுக்கு வச்சு டெஸ்ட் பண்ண கூடாதா? ஐயோ வாயில்லா ஜீவங்க அநியாயமா செத்துருமா? ஆமாம்மா வாய் இருக்கிற இந்த ஜீவனுக்கு வச்சு கொல்லணும்மா. மாசா மாசம் வாடகை கேட்டு இம்சம் பண்ணுதுமா. என்ன ராஜா எல்லாரும் சமையல சாப்பிட பயப்படுறீங்க? கூட நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. டேய் 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 இல்லடா தலைவரிக்க வர்ற. யாரா கொடுத்தாங்க? அவங்க கொடுத்தாங்க சார். அவங்கன்னா எவங்க? கௌரிமா. கௌரிமா உனக்கு கொடுத்தாங்களா? எங்க ஏண்டா ஒழுங்குமா மூடி திறந்துக்க வேணா? பள்ளிக்கூடமே போகாத உனக்கு பொம்பளைங்க காலேஜ் பரிசு எதுக்குட? சார் நான் கத்து கொடுத்த பாட்டை பாடி அவங்க முதல் பரிசு வாங்கிட்டாங்க சார். அதனால இது உனக்கு தான் சொந்தம்னு என்கிட்டயே கொடுத்தாங்க சார். புர்ற நீ சொல்லி கொடுத்த அவளுக்கு முதல் பரிசா? போட்டியில பாடினது மட்டும் தானே சார்? நான் உங்க வீட்டு காவக்கார தானே சார். அதனால தான் என்னோட அருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டு பிள்ளைய விட அடுத்த வீட்டு பிள்ளைய பாராட்டி உங்களுக்கு எல்லாம் பழக்கம். ஏண்டா கத்துற ராஸ்கல்? உன்ன மாதிரி வேற எவனாவது இருப்பானாடா? இவ்வளவு பெரிய மந்திரி பக்கத்துல வச்சுக்கிட்டு இதனால் வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பியாடா? நான் சார் கேக்கணா? நான் ஏன் கேக்கணா? உங்க மனசுல இடம் கொடுத்ததும் இல்லாம இவ்வளவு பெரிய மங்களாக பக்கத்துல எனக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்துருக்கீங்களா? நீங்க தெய்வம் சார், நீங்க தெய்வம். இருக்கிறது குடிசையா இருந்தாலும் உன் மனசு தாஜ்மஹால்ற. அடே எங்க அப்பா நீ ரொம்ப தில்லானவன்பா. திருட்டு பொருள் மேல தைரியமா கைய வச்சிட்டு நிக்கிறிய. யோ இது என்னோட பாட்டு கிடைச்ச பரிசியா என்ன? இனிமே நீ எங்கேயுமே வாய திறந்து பாடக்கூடாங்கிறதுக்காக பரிசு கொடுத்தாங்களா? வைத்தறிச்சல். ஆமா ஓம் பாட்டுக்கே இவ்வளவு பெரிய வெள்ளி கிண்ணம் கொடுத்தா சினிமாவில நல்லா பாடுறவங்களுக்கு வீட்டு எழுதி கொடுப்பாங்களா? யாரு பாடினாலும் எனக்கு தான் முதல் பரிசு. ஆட முத பரிசா கடைசி பரிசா? பாக்குறதுக்கு நல்லா பலபலான் இருக்கு. சமயத்துக்கு உதவு. எதுக்கு? அடமானம் வச்சு பணம் வாங்கத்தான். உனக்கு இந்த அடமானம் வைக்கிற புத்தி போதா பாரு. சரி வித்து முழுசா வாங்கிக்க. யோ இந்த பரிச வாழ்நாள் பூரா பெருமையா வீட்டுல வைக்கணையா? அவங்க கொடுப்பாங்க, நீ எப்படியா வாங்கலாம்? ஐயா இத கொண்டு போய் எங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு நாங்க தகுதி இல்லாதவங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு பிளாஸ்டிக்ல சோப் டப்பா, ஒரு பிளாஸ்டிக்ல குங்கும சிமிழு, ஒரு பென்சில் போட டின்னு கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வெள்ளியில தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பண்ணாங்கன்னா அவன் சைஸ்ல தம்மா துண்டு ஒரு தாயத்தை வாங்கி கழுத்துல போட்டிருந்தா அது கழுத்தோட போயிருக்கும். உன் சைஸுக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இது ஆளே போயிடுமேப்பா. நீ வீடு போய் சேர்றதுக்குள்ள உன்னை தேடிட்டு போலீஸ் வரும். எதுக்கு நான் ஜாமீனுக்கு ஆள் தேடுறேன்? யோயோ என்னையா பண்ணலாங்க? இருப்பா திங்காரம் கேட்டு சிறைக்கு போறதுக்குள்ளே ஆட கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு. தம்பி கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு. ஆட கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு. நீ எல்லாம் எவன் வீட்டுக்கு முன்னால போய் படுத்துறாத? ஏன் வாசப்படி நினைச்சு காலை வச்சு வலிக்கு விழுந்துருவானுங்க. கிளி ஜோசியம், கிளி ஜோசியம், கைரேக கிளி ஜோசியம். ஏ ராஜா இதப்பா கிளி ஜோசியம் பா. நமக்கு இருக்கே ஜோசியம் இல்ல. வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்கு முக்குனால நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறது இல்ல. எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம் பா. பிறகு கோடி சொன்னாலும் பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குறேன். நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஏறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா சாலி விட்டா தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? போறாதாப்பா. நீ சொன்ன காக்க மாட்டேன். ஏகிரு ஏ கிளி, ஐ கம். ஏ கிளி ஜோசியம் பாருப்பா. கச்சனை போடுப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பாத்து ஓடி போயிட்டா? நீ வாங்கிட்டு ஓடி போயிட்டா? அதையும் பேசாத. உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி என்கின்ற பெயருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படி படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்மத்தாய். ராயா என்ன பசுவும் கண்ணுமா? கையேந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான் என் கிளி சொல்லுது. ஏமாணி இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசியம் சொல்லக்கூடாதுரா. இப்ப பாரு ஒரு கிளி என்ன செய்யறேன்னு. கிளிய வச்சு தயா நான் போச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ யோ கிளி பறந்து போயிருக்க. ஏமாணி கஸ்மானம். அவன் வாயில் சோறு திங்கிறானா வேற என்ன திங்கிறான்? அவன் என்ன சொல்றான் பாருப்பா. ஒரு வேலைக்காரி
போனதுதான்டா உன் கிளி கிடைக்காது பாடு பாடு மகனே நல்லா பாடு நாடெல்லாம் தேடினாலும் உனக்கு கிளி கிடைக்காதரா ஊரெல்லாம் சுத்தினாலும் உனக்கு பிச்சைக்காரி பிச்சைக்காரிதான் பாடி பறந்த கிளி பாதை மறந்த கிளி பூமானே பாடி நீயா ஆம் நானேதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன் அது நீயே ஆயிட்டடா ஏய் உனக்கு கிளி கிடைச்சதா கிடைக்கும் கிடைக்காதரா உனக்கு கிழிஞ்சு உன சொற்காதான்டா கிடைக்கு என்ன பாத்தியா பேங்க் காரிய புடிச்சிட்ட யூனிஃபார்ம் நிச்சயம் இருக்காது என்னோட கிளி ஜோசியம் பொய்யாகாது உனக்கு பிச்சைக்காரிதான் படம் பூனைக்கு பிறந்தவன நீ ரொம்ப பேசுன உன்னை படுக்க வச்சு மூஞ்சில சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிடுவேன் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன் நீ என்னை எப்படி திட்டினாலும் கொண்டாட்டி உனக்கு பிச்சைக்காரி தாண்டா நீ பாடு மகனே பாடிட்டே லாரிக்குள்ள போயிடாதே இப்பதான வந்தா எங்க போயிருப்பா ஹலோ என்ன வேணும் நம்ம ஆள் இங்க வேலை செய்யறா யாரு அது அதே ராஜ ராஜேஸ்வரி ஓஹோ தினம் ஒரு ரிக்ஷா அவளை கொண்டாந்து இறக்குவிய அவளா அவ இங்க வேலை செய்யலையா முனீஸ்வரன் கோயில போய் பாரு முனீஸ்வரன் கோயில் இவளுக்கு என்ன தினமும் என் ரிக்ஷாவில ஏறும் போதே நினைச்சேன் என்னடா துணி எல்லாம் நல்லா இருக்கு உடம்பு குப்புன்னு நாறுதேன்னு நீ பிச்சைக்காரியாடி பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி என்னையா பெரிய பேங்க் நான் தினமும் பிச்சை எடுத்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரி அப்புறம் எதுக்கிட்டு பேங்க் போறேன் டெய்லி கலெக்ஷன் கொடுப்ப பேங்க்ல கட்டுறேன் என்ன என்ன நினைச்ச அஞ்சாறு பேர் என்ன காதலிச்சிருக்கானுங்க யார் இவனுங்களா அட பிச்சைக்காரனா இருந்தா பரவாயில்லையே வேலை வெட்டி இல்லாதவனும் படிக்காதவனுமா தானே என்ன விரும்புறான் நீங்க மட்டும் பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்கித்தான் இந்த வேலைக்கு வந்தீங்களாக்கும் அதனால்தான் எனக்கு இந்த வேலையை ஈஸியா வாங்கி தரேன்னு சொன்னியாக்கும் உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் வாங்கி தரேன் ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஐஜி ஆபீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரும் தெரியுங்க ஆமா பின்ன அவங்க உன்ன தாண்டி தானே போயாங்க இதுல இருக்கிற வருமானம் வேற எதுலங்க இருக்கு பேசாம வண்டி வித்துட்டு நீங்களும் என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க
நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க கபாலீஸ்வரர் கோயில எடுத்துக்கங்க, நான் முனீஸ்வரர் கோயில எடுத்துக்கறேன். அது என்ன குத்தை காடி விடுறாங்க எடுத்துக்கிறதுக்கு? முன்னால டப்பா வச்சு உட்கார வேண்டியதானடி. ஏண்டி உழைச்சு சம்பாதிக்கிற என்ன பிச்சைக்காரனாக்குறியா? ஆ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி நேபாள்ல இருந்து உங்களுக்கு வரதாச்சுன்னு ஒரு திருவாடு கொடுக்க சொல்றேன். அந்த பிச்சைக்காரர இந்த ஒரு ரூபாய் அந்த குச்சியை கொஞ்சம் கொடு. அடி நீ இருடே ஜாய் போனா உடமாட்டா. கொஞ்சம் முன்னாடி புடிச்சு போடுங்க ஐயா.